கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு எனக்குள் ஆண்டவர். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20. ஒரு துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு நல்ல சீடன் இருந்தார். அவனுக்கு பல வரங்களை கொடுக்க விரும்பிய அந்த துறவி அவனை அழைத்து, நீ சில நாட்கள் என்னை விட்டு பிரிந்து மக்களிடத்தில் பழகி நல்ல படிப்பினை பெற்றுக்கொண்டு திரும்பி என்னிடம் வா, உனக்கு பல வரங்களை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாராம். குருவின் வார்த்தையை கேட்டு வெளியே கிளம்பிய அந்த சீடன் கொஞ்ச காலம் மக்கள் மத்தியில் வாழ்ந்து சில கருத்துக்களை பெற்று பிறகு தன் குருகுலத்திற்கு திரும்பி வந்தான். அங்கே கதவு அடைக்கப்பட்டிருந்தது. மெதுவாக கதவை தட்டினான். யார் அது என்று உள்ளே இருந்து குரல் வந்தது. அவன் சற்றும் தாமதிக்காமல், நான் தான் வந்திருக்கிறேன் என்று சத்தமாக சொன்னானாம். குரு வெளியே வரவில்லை, மாறாக சத்தமாக பதில் மட்டும் வந்தது. நான் செத்த பிறகு வா. இந்த பதிலை கேட்டு வேகத்தோடு திரும்பினான். சில காலம் கழித்து மீண்டும் குருகுலத்திற்கு சென்றான். கடந்த முறை போலவே இவன் பதில் சொல்ல உள்ளே இருந்து அதே பதில் வந்தது. சோகத்தோடு திரும்பினான். நான் செத்த பிறகு வா என்கிறாரே, இவர் எப்பொழுது மரிப்பார், எனக்கு எப்படி தெரிவது என்று குழம்பிக்கொண்டே இருந்தான். ஒரு முடிவுக்கு வந்தவனாக குருகுலத்திற்கு சென்றான். கதவை தட்டினான். யாரது என்று கேள்வி வந்தது. உங்கள் சீஷன் வந்திருக்கிறேன் என்று நிதானமாக பதில் சொன்னானாம். கதவை தள்ளி கொண்டு உள்ளே வா என்று சாந்தமாக உள்ளே இருந்து பதில் வந்தது. உள்ளே சென்றான். குருவை வணங்கினான். ஐயா, கடந்த 2 முறை நான் என்னை ஏன் உள்ளே விடவில்லை? நான் செத்த பிறகு வா என்றீர்கள், இந்த முறை உள்ளே விட்டுவிட்டீர்களே, இன்னும் நீங்கள் உயிரோடு தானே இருக்கிறீர்கள் என்று கேள்விகளை தொடுத்து கொண்டே போனானாம். நான் என்னுடைய மரணத்தை குறித்து அது சொல்லவில்லை. உன்னை யார் என்று கேட்ட போதெல்லாம் நான் தான் வந்திருக்கிறேன் என்று பதில் சொன்னாய் அல்லவா, அதில் நான் என்ற அகந்தை இருக்கிறது. ஆகவே தான் நான் செத்த பிறகு வா என்று திருப்பி அனுப்பிவிட்டேன். இந்த முறை நீ அப்படி சொல்லாமல் உங்கள் சீடன் வந்திருக்கிறேன் என்று அடக்கமாக பதில் சொன்னதினால் உனக்குள் நான் செத்துவிட்டதை அறிந்து உன்னை உள்ளே விட்டேன் என்று சொன்னாராம். அவருக்கு எல்லா வரங்களையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மில் பலரும் இவ்வாறு தான் காணப்படுகிறோம். நான் என்கிற எண்ணம் நமக்குள் மிஞ்சி நிற்கிறது. என்னால் முடியும், நான் தான் எல்லாம் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி நாம் வாழும்போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதத்தில் சில சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். நான் வானத்திற்கு ஏறுவேன் என்று தூதன் கீழே தள்ளப்பட்டான். நான் கட்டிய மகா பாபிலோன் என்று ராஜன் துரத்தப்பட்டான். நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்ன சீடன் தோற்றுப்போனான். ஆம், என கண்பானவர்களே, நான் என்ற ஆணவத்தோடு நாம் செயல்படும்போது நிச்சயம் நாம் தோற்றுவிடுவோம். நம்மில் ஆண்டவர் இருக்கும்போது நான் சிறுக வேண்டும் என்று யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறினான். நான் அல்ல, எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவே என்று சொல்லும்போது பவுல் பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் கவனமாய் செயல்படுவோம். நான் என்ற அகந்தையை நம்மை விட்டு அகற்றுவோம். என்னில் வாழும் கிறிஸ்துவே, எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவே எல்லாம் என்று நாம் நமது சுயத்தை வெறுத்து நம்மில் கிறிஸ்து ஆழ்வதற்கு இடம் கொடுப்போம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் சொன்னது போல, ஆண்டவரே, நான் அல்ல எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவே என்று பவுல் சொன்னது போல, நான் என்ற அகந்தை ஆணவம் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு எனக்குள் இருக்கும் ஆண்டவர் என்று நாங்கள் எங்களை உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கவும், அமைதியாக பொறுமையாக எல்லாவற்றையும் செய்யவும் தக்கதான கிருபைகளை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.